வெல்கம் டு த ஷோ சினிமா ஜங்ஷன். எப்பவுமே நம்ம சினிமா ஜங்ஷனில் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் லைக் ஒரு படத்தோட ஆடியோ லான்ச், ப்ரெஸ் மீட், சக்ஸஸ் மீட்னு இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சினிமா ஜங்ஷனில் பார்க்க போகிற ஈவெண்ட் ஹர ஹர மகாதேவகி படத்தோட ஆடியோ லான்ச். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் இல்லையா, அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன். படத்தோட டைரக்டரான சந்தோஷ் பி ஜெயக்குமார் இந்த ஆடியோ லான்ச்ல ஆரம்பத்துல கௌதம் கார்த்திகை நான் கமிட் பண்ணல, ஆனா இப்போ அவரை தவிர வேற யாராவது நடிச்சிருந்தா இந்த படம் இவ்வளவு நல்லா வந்திருக்காதுன்னு சொல்லியிருந்த இவர் இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தன்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டாரு. ராஜா கரடி அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் ஹரஹர மகாதேவிக்கு இந்த படம் வந்து படமா ஆடுறதுக்கு காரணம் ஒரு சில ராஜாங்க. ஃபர்ஸ்ட் 2D நிறுவனத்தை சேர்ந்த ராஜசேகர் சார் இந்த கதையை முதல்ல எனக்கு அப்புறம் அவர் நம்பினார். அதுக்கப்புறம் ஞானவேல் ராஜா சார், அப்புறம் தங்கராஜ் சார். ஸோ இந்த ராஜாங்கெல்லாம் இல்லைனா இந்த ராஜாவும் கரடியும் சேர்ந்து இந்த ஹரஹர மகாதேவிக்கு நடந்திருக்காது. அப்புறம் என்னோட காஸ்ட் கௌதம். இனிஷியலாக படம் ஸ்டார்ட் பண்ணும் போது கௌதம் வாஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நாங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் படம் முடிச்சு இன்னைக்கு பார்க்கும் போது வேற எந்த ஆப்ஷனுமே இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க முடியாது. அந்த கேரக்டருக்கு நம்ம என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணி இருந்தாலும் கௌதம் பண்ண அளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியல. ஸோ தேங்க்யூ கௌதம். நிக்கி, நிக்கி வந்து ஆஸ் எல்லாருக்குமே டார்லிங் நிக்கி அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே ஸ்பாட்லேயும் அப்படி தான். சீனுக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டா போதும், நம்ம போய் நடிக்கிறதுக்கெலாம் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அவங்களே ஒரு நிறையா ஒரு 10-15 எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க, அது இது வேணும் இது வேண்டான்றது மட்டும் சொன்னால் போதும். ஸோ தேங்க்யூ நிக்கி. அப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சதீஷ், கருணா, நம நாராயணன் அண்ணன், மயில்சாமி அண்ணன், ரவிமரியான, அதுக்கப்புறம் மொட்டராஜேந்திரன் அண்ணன், பாலசரவணன் பிரதர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, மனோபாலா சார், எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. யாருமே வந்து ஒரு சின்ன பையன் இவன் சொல்கிறது கேட்கணுமா அப்படிலாம் இல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். ஸோ தேங்க்யூ. அப்புறம் என்னோடய காஸ்ட், என்னோடய க்ரூ, கேமராமேன் செல்வா, என் கூட சேர்ந்து நான் ஓடின ஸ்பீடுக்கு ஓடினதுக்கு ரொம்ப தேங்க்யூ. என்ன சண்டை போட்டாலும் நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய சண்டை போட்டுப்போம், பட் ஸ்டில் குவாலிட்டி அவுட்புட் அப்படின்னு வரும்போது வந்து அதுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கும். தேங்க்யூ செல்வா. பாலா, உங்களை நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், மியூசிக் டைரக்டர், எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லிட்டு மியூசிக் உள்ள பூந்து எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். பட் தேங்க்யூ பாலா ஃபார் த அமேசிங் சாங்ஸ். அடுத்த படத்துலயும் நல்ல ரெண்டு பாட்டு பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. ஆர்ட் டைரக்டர் சுரேஷ், அர்த்தராத்திரியில தூங்காம கொள்ளாம எக்கச்சக்க நாள் எனக்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. என்னோட லிரிசிஸ்ட் கார்த்திக், மரணகணா விஜி, கடல், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நல்ல பாடல் வரிகளுக்காக. டான்ஸ் மாஸ்டர்ஸ் ஷெரீஃப் மாஸ்டர், பாஸ்கர் மாஸ்டர், சதீஷ், எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக கொடுத்த டைமில் நல்லா பண்ணி கொடுத்தீங்க. அப்புறம் என்னோட மேனேஜர்ஸ், என்னோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம், எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமாக என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தூங்காமல் கொள்ளாமல் நான் எப்போ கூப்பிட்டாலும் ஆஃபீஸ்க்கு வர்றது ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். காலைல 6:30 ஆஃபீஸ் வாங்கன்ட்டு அதெல்லாம் எதுவுமே பார்க்காம காலையில் 6:30 ஆஃபீஸ் வர்றதுக்கு, அப்புறம் நைட் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகும்னு தெரியாமல் வேலை பார்த்ததுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ மை டீம். அப்புறம் என் ஃபேமிலி, ரொம்ப சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், கிட்டத்தட்ட வந்து எனக்கு கல்யாணம் ஆகிற அன்னைக்கு முந்தின நாள் வந்து கதை சொல்ல போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணி முடிச்சுட்டு கதை சொல்லி முடிச்சோன்னா ஞானவேல் சார்கிட்ட பத்திரிக்கை கொடுத்தேன். ஏன்டா நாளைக்கு கல்யாணம் வச்சுட்டு இன்னைக்கு கதை சொல்லிட்டு இருக்கே அப்படின்னாரு. கதை சொன்னது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நான் என் ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, ஃபுல் ஃப்ளெஷ்டாக படம் இங்கே அங்கே அப்படின்ட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். ஐ எம் ஸோ சாரி, ஐ ஹேவன்ட் ஸ்பெண்ட் டைம் வித் யூ. ரோஷினி, ஐ எம் ஷுர் ஐ வில் மேக் இட் அப் டு யூ. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா, அப்பாவோட நாலேஜ், அப்பாவை பார்த்து அட்மையர் பண்ணி தான் சினிமாவே பாதி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டாக போய் மீதி கற்றுக்கிட்டேன் எங்கள் டைரக்டர் சரவணன் கிட்டேருந்து. ஸோ தேங்க்யூ அப்பா அம்மா. எங்கள் அண்ணன், இந்த டைட்டில் நான் வச்சதுன்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க, ஆனால் இந்த டைட்டிலுக்கு காரணம் எங்கள் அண்ணன். ஏன்னா நான் வந்து படம் பண்ணோம் அப்படிங்கும் போது
என்ன படம் பண்றேனே தெரியல, என்ன கதை எழுதலான்னு தெரியல. போய் அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஹரஹர மாதேவிக்கின்ற டைட்டில் ஃபர்ஸ்ட் எனக்காக ரெஜிஸ்டர் பண்ணி இந்த டைட்டில் வச்சுக்கோ, இதை வச்சுட்டு வேற என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொன்னது. ஸோ எங்கள் அண்ணன் இங்கே வரல, பட் தேங்க்யூ. ஸோ வித்தவுட் அ ஃபேமிலி நோ பர்சன் கேன் பி வாட் ஹி இஸ். ஸோ தேங்க்யூ ஃபேமிலிக்கு அண்ட் ஸ்பெஷலி டு மை வைஃப். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஆல் த ஆடியன்ஸ் ஹூ ஹியர். கௌதம் ஃபேன்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கௌதமை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ, கௌதமை வந்து எவ்வளோ டான்ஸ் ஆட வைக்க முடியும், எவ்வளோ ரொமான்ஸ் பண்ண வைக்க முடியும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சர்ப்ரைஸ், அடுத்த படமும் நானும் கௌதமும் சேர்ந்து பண்ணுறோம், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சீக்கிரம் வரும். அப்புறம் தேங்க்யூ எல்லா ப்ரெஸ் அண்ட் சோஷியல் மீடியா பீப்புள் ஹியர், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஹூ ஹவ் கம் ஹியர் டு சப்போர்ட் அஸ். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் இன் ஃபியூச்சர் ஆல்சோ. ஸோ படம் மோஸ்ட் லைக்லி இந்த மந்த் எண்ட் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் தசராக்கு. ஸோ வித்தவுட் யுவர் சப்போர்ட் திஸ் இஸ் நத்திங். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. அடுத்ததா இந்த படத்தோட ஹீரோயினான நிக்கிகல் ராணி இந்த ஆடியோ லான்ச்ல இந்த படத்தோட ஷூட்டிங்ல ஒவ்வொரு நாளுமே என்ஜாய் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்த இவங்க ஞானவேல் ராஜாக்கு தன்னோட நன்றியை தெரிவிச்சது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் பத்தியும் அண்ட் இந்த படத்துல தான் எப்படி கமிட் ஆனாங்கன்ற அந்த விஷயத்தை பத்தியும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோட நன்றி. நீங்கள் எல்லோரும் நமக்காக நம்ம படத்துக்காக இங்கே வந்தீங்க. வெரி வெரி பிக் தேங்க்யூ, இட் மீன்ஸ் அ லாட். ஹர ஹர மகாதேவகி. வெல், இட்ஸ் பின் அ கிரேட் ஜேர்னின்னு சொல்லலாம், இட்ஸ் பின் அ ஹிலேரியஸ் ஜேர்னின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் நடந்தது எல்லாம் இங்கே பார்த்தீங்களா, எல்லோரும் இவ்வளோ சிரித்தோம். ஸோ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படியே இருந்தது டெய்லி எவ்ரி டே. ஸோ ஐம் ஷுர் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படம் எடுத்திருக்கோம் நாங்கள் எல்லோரும் ஆஸ் எ டீம். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் அவ்வளோவே ஹாப்பினஸ் அவ்வளோவே சந்தோஷமாக இருக்கும், அவுட் அண்ட் அவுட் காமெடியாக இருக்கும் படம் பார்க்குறப்போ. ஹாவ் டு தேங்க் அ ஃபியூ பீப்புள் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் ஞானவேல் சார். ஞானவேல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம்கே ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்ன்னு சொல்லலாம் த்ரூ அவுட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே நவ் ஷுர் ஈவன் ஆஃப்டர் திஸ். தேங்க்யூ சார். அவங்க எனக்கு லான்ச் பண்ணாங்க. ஐ ரிமெம்பர் ஈவன் நவ் ஹி கால் மீ, ஹீஸ் லைக் ஒரு படம் இருக்குது கதை கேட்டுக்கோங்க, ஐ ஹர்ட் த ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ காட் ஆன் போர்ட். ஸோ தேங்க்யூ சார். சந்தோஷ் வீட்டுக்கு வந்தாங்க, கதை சொன்னாங்க, ஐ ஒரு பில்லோ ஸ்டமக் மேலே வச்சுட்டு சிரித்தேன், அந்த லெவலுக்கு சிரித்தேன். ஆனால் எனக்கு ஃபுல்லாக கதை சொல்லலை, எனக்கு இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் என்னோட சீன்ஸ், என்னோட நான் வந்த யூனோ அந்த சீன்ஸ் மட்டும், அதுக்கு ரிலேட்டட் சீன்ஸ் மட்டும் சொன்னாங்க. இங்கே வந்து எனக்கு நிறைய புது புது விஷயங்கள் ரியலைஸ் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி அமேசிங் ஸ்கிரீன் பிளே, டைலாக்ஸ், த ஹோல் மூவி ஆன் த யூனோ ஆஸ் அ பேக்கேஜ்னு சொல்ல தேங்க்யூ. நெக்ஸ்ட் கம்மிங் டு ஆல் ஆர் கோ ஸ்டார்ஸ், there's Motta Rajendran Anna, there's Bala, Karuna, Satish and Ravi Mariana, so many more people. Ellaru or a beautiful team, you know, work pano like a family, like friends in solalan to be more precise. And a friend reminds me Gautam Karthik. He's been an amazing co-star. Honestly, oru friend ave irundanga shooting spot le, the way he used to help me na enak tamil avlo varadu. ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் புரியல, ஆஸ் டைலாக்ஸ் இருக்கலாம் ஒரே யூனோ நார்மலாக. ஸோ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் தி பின் பை மீ பின் சப்போர்ட்டிங் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் நவ் கம்மிங் டு தி மேன் ஆஃப் தி அவர், பாலமுரளி பாலாகாரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு ஆசம் ஆல்பம் கொடுத்தீங்க, ஆல்தோ எனக்கு எல்லாமே புரியல பட் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஐம் சாரி ஐ ஃபர்காட், தங்கராஜ் சார். எல்லாரும் சொன்ன மாதிரி அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லையும் நானும் பார்க்கல. ஸோ எனக்கும் என் மூமெண்ட் வரைக்கும் அவ்வளோ தெரியல, இப்போ கன்ஃபியூசிங்காக இருந்தது எனக்கு கொஞ்சம், யார் பேர் சொல்லணும் யார் பேர் சொல்லக்கூடாதுன்னு. பட் தேங்க்யூ தங்கராஜ் சார் அண்ட் தேங்க்யூ டு ஆல் ஆர் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ப்ரெஸ்லேருந்து வந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவும் ஒரு யங் டேலண்டட் டீமோட கண்டிப்பாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் சச் யங் டேலண்டட் டீம்.
Thank you so much for being here today. Have a great night. அடுத்ததா இந்த படத்தோட ஹீரோவான கௌதம் கார்த்திக் இந்த ஆடியோ லான்ச்ல இந்த படம் எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசினது மட்டும் இல்லாம இந்த படம் மூலமா அவருக்கு நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருந்தாங்கன்னு சொல்லி இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் ஷேர் பண்ணிட்டாரு. ஹரே ஹரே மகாதேவிக்கு. ட்ரெய்லர் காட்டணும், பாட்டெல்லாம் காட்டணும். ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா? பாட்டு பிடிச்சிருந்ததா? அப்போ கண்டிப்பாக அந்த படமும் பிடிக்கும் உங்களுக்கு. தட் இஸ் மை கேரண்டி. நான் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னா சந்தோஷ் கிட்ட தான் சொல்லணும். இந்த கதை வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கு, என்னையும் அப்படியே தாண்டி போச்சு. ஜஸ்ட் மிஸ், ஒரு நூலில் மிஸ் ஆன மாதிரி, ஆனால் டக்குன்னு கரெக்டாக இங்கே வந்து மாட்டிக்கிச்சு என்கிட்ட. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். படம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் சந்தோஷ் வந்து ஃபஸ்ட் டைம் என்கிட்ட என்னை மீட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் கதை சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரு. சரி, அப்போ எப்படி டிசைட் பண்ணலான்னு யோசித்தேன். இந்த பாட்டை கேளுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னார். சரி, பாட்டை கேட்கலான்னு சொல்லி நம்ம பாலமுரளி சாரோட பாட்டை போட்டார், இந்த ஹரே ஹரே மகாதேவிக்கு. விழுந்து 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 சிரித்து எனக்கு கதையே தேவையில்ல, ஓகே ஐ கேன் டூ திஸ் மூவி அப்படின்ட்டு நான் முடிவுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு கதையை கேட்கலான்ட்டு சொல்லி கதையும் கேட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் பிகாஸ் ஆஃப் தட் ஐ மேட் அ ஃபென்டாஸ்டிக் டிசிஷன் வித் திஸ் மூவி. ஐ காட் டு ஒர்க் எல்லாமே ஒரு யூத்ஃபுல்லான க்ரௌட் கூட ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. அண்ட் தட் ரியலி பெப் மீ அப், எனக்கு ஒரு புது எனர்ஜி கொடுத்தது. அண்ட் டெஃபினெட்லி இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நிறையா ஆர்டிஸ்ட் கூடலாம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அண்ட் ஐ காட் டு மீட் பீப்புள் தட் ஐ ஒர்க் வித் பிஃபோர், மயில்சாமினா மாதிரி, சதீஷ் மாதிரி. தீஸ் ஆர் ஆல் பீப்புள் ஐவ் ட்ராவல்ட் வித் பிஃபோர். இவங்க கூடலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐ காட் டு மீட் தம் அகேன். ஐ காட் டு மீட் நியூ பீப்புள், இப்போ ஆர் கே சுரேஷ் சார், ரவீனா, எல்லாரும். ஐ காட் டு மீட் ஆல் ஆஃப் தெம். ஆனால் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எனக்கு அந்த டைமில் வந்து கொஞ்சம் டவுன்ஃபாலில் தான் இருந்தேன். ஸோ அப்போது ஒருத்தர் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஹோப் கொடுத்து, ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தாரு. அது வந்து நன் அதர் தென் மை ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா சார் அண்ட் தங்கம் சிந்துமா தங்கராஜ் சார். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு நன்றி சொல்லணும் நான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக திஸ் இந்த படம் வந்து ஐ தரோலி என்ஜாய்ட் எவ்ரி டே. நான் அவ்வளோ சந்தோஷமாக ஒர்க் பண்ணேன். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் எல்லாமே சிரிக்க வச்சுட்டே இருந்தாங்க. அண்ட் தட் ஆல் கிரெடிட் கோஸ் டு மை அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் ஃபார் திஸ் மூவி, ஆல் த டெக்னீஷியன்ஸ், ஆல் த கேமராமேன், எவ்ரிபடி. அண்ட் இந்த படத்தில் வந்து சொன்ன மாதிரி ஐ வாஸ் வெரி த்ரில்ட் வித் த நியூ லுக் தட் வாஸ் செட். அண்ட் கண்டிப்பாக என்னை இவ்வளோ அழகாக காட்டினதுக்கு செல்வகுமாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அண்ட் எஸ், அவர் வந்து இவ்வளோ கலர்ஃபுல்லாக காட்டியிருக்காரு, இவ்வளோ நல்லா காட்டியிருக்காரு. அண்ட் படமே song ellame seithu avlo nalla pannirukkaru. So I was very happy to work with him and definitely in the team kuda marubadiyum work pannanum na aasa pattan. Adhe maadhiri or vibe kadachathu. So now I'm going to be working with the exact same team. Rendavathu padam, we are going to hit the floors very soon. So thank you so much once again. அடுத்ததா 2D ராஜசேகர் இந்த ஆடியோ லான்ச்ல இந்த படத்தை பத்தி சந்தோஷ் கிட்ட கேட்கும் போது அவர் இந்த படத்தோட ஒரே ஒரு சாங் மட்டும்தான் எனக்கு காமிச்சாரு, அதுவே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த படம் கண்டிப்பா ஒரு எல்லாரையுமே என்ஜாய் பண்ண வைக்கக்கூடிய படம்னு சொல்லி இந்த படம் வெற்றி பெற தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டாரு. சந்தோஷ் ஃபர்ஸ்ட் கதை சொல்ல வந்தப்போ இந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் பிளே பண்ணி காட்டினாரு. பாலா, சூப்பர் மியூசிக் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். சந்தோஷம் பார்த்த உடனே அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட கான்ஃபிடென்ஸ். 2D வந்து இந்த கதையை சொல்லிட்டு வெளியே போயிட முடியும்னு நினச்சி வந்தார் பார்த்தீங்களா. அதுக்காகவே நான் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி ஞானவேல்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். கௌதம் கார்த்திக் ப்ரோ, படம் பார்த்துட்டேன், சூப்பர் ஃபிலிம், எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு ஜாலியான படமாக இருந்தாலும் அவ்வளோ மெனக்கடல் இருக்குது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது. எல்லாருமே இந்த படத்தில் பண்ணியிருக்கவங்க என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காங்க. நிக்கி கல்ராணி சொன்ன மாதிரி இஸ் அ லாட் ஆஃப் ஹார்ட்ஸ் புட் இன் டு திஸ் ஃபிலிம். அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காங்க. தங்கராஜனே, உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இந்த என்டையர் டீமுக்கு இந்த படம்
மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்கள் அனைவர்களுக்கும், இது வந்து அடல்ட் காமெடி, நம்ம ஊருக்கு ரொம்ப புதிய ஜானர். ஹாலிவுட்லேயும் சரி பாலிவுட்லேயும் சரி நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு. நம்ம ஊரில் இப்போ தான் வந்துட்டுருக்கு, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அவங்க சொல்லி தான் எடுக்கிறாங்க. இது வந்து இதில் ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது. இது ஒரு புது ஜானர். இதை வந்து நம்ம விமர்சனம் பண்ணவோ இல்லை வந்து சப்போர்ட் பண்ணவோ வேணாம், ஜஸ்ட் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்ததாக அவரோ சினிமாஸ் மகேஷ் இந்த ஆடியோ லான்ச்சில் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இந்த படம் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு சொல்லியிருந்தார். ஹரஹர மகாதேவிக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஞானவேல் அண்ணா எனக்கு முதல்ல இந்த டீசர் காமிச்சாங்க. அப்போ அந்த டீசர் வந்து வெளியில் வரலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ பார்த்த உடனே நான் அவருக்கு சொன்னேன், டெஃபினட்டாக இந்த டீசர் வந்து ஒரு பெரிய ரீச் வரும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே அது நடந்துச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு யூடியூப்பில் ஒரு 35-40 lakhs வியூஸ் வந்திருக்கு. ஸோ எப்படி வந்து ஒரு தனுஷருக்கு ஒரு துளுதோ இளமை, அதுக்கப்புறம் ஜீவிக்கு ஒரு த்ரிஷர் நானந்தரா, அந்த மாதிரி யூத்துக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஹாப்பியான ஒரு கண்டென்ட்டாக இந்த படம் அமையும். ஸோ கடவுளை வேண்டிக்கிறேன், படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. சந்தோஷ் ப்ரோ, படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் கௌதம் சார்க்கு எனக்கு அவரை பெரிய அறிமுகம் இல்லை, பட் டெஃபினட்டாக ரங்கூன் அதுக்கு அடுத்த படம் பண்ணோம். இந்த படம் உங்களுக்கு ஒரு பிக் மைல் ஸ்டோன் டெஃபினட்டாக. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக யுவன் தந்திரன் படத்தோட டைரக்டரான கண்ணன் இந்த ஆடியோ லான்ச்சில் யுவன் தந்திரன் படத்தை சக்ஸஸ் அடைய செஞ்ச மீடியா பீப்புளுக்கும் அண்ட் கௌதம் கார்த்திக்கோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தன்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்ட இவர், இந்த படம் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும்னு சொல்லியிருந்தார். முக்கியமாக யுவன் தந்திரனுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்த எனது அருமை பத்திரிகை நண்பர்களுக்கும் கௌதம் கார்த்திகோட ஃபேன்ஸுக்கும் தமிழக மக்களுக்கும் நன்றி. ஏன்னா ஒரு திரைப்படம் வெற்றின்றது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி, அந்த கேரியரில் வந்து அழுத்தமான ஒரு பதிவு இருக்கும். இந்த ஒரு அற்புதமான ஒரு சக்ஸஸ் கொடுத்த ரசிகர்களுக்கு நன்றி. அப்புறம் அரஹர மகாதேவிக்கு, பார்த்தாலே ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படமாக இருக்குது. ஒரு சந்தோஷமாக ஒரு படம் போய் பார்த்துட்டு வரலாமே, எல்லாத்தையும் கழிட்டு வச்சுட்டு நிறைய பிரச்சனை இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இருக்கும். அப்புறம் எனக்கு யுவன் தந்திரன் போது பிரச்சனை வரும்போது முழு சப்போர்ட் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிரதர் ஞானவேல் ராஜா சார் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி சொல்கிறேன். கௌதம் கார்த்திகை பற்றி சொல்லணுன்னா மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், இன்னும் நிறைய இடத்துல அவர் தொடப்பாராரு, அதுக்கான வெற்றி படிகள் தான் இது. இந்த படத்தில் பணியாற்றிய இயக்குனர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நண்பர் ரவி, மரியா, சதீஷ் எல்லாருமே நல்ல ஃப்ரெண்டு தான், நன்றி. அடுத்ததாக டைரக்டர் பாலாஜி மோகன் இந்த ஆடியோ லான்ச்சில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த எல்லாருக்குமே தன்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்ட இவர் இந்த படம் வெற்றி பெற இந்த படத்தோட டீமுக்கு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டாரு. ஃபுல் காஸ்ட் அண்ட் க்ரூ படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். படம் பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்ததாக ரங்குன் படத்தோட டைரக்டரான ராஜ்குமார் இந்த ஆடியோ லான்ச்சில் இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்த ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருந்த இவர் அண்ட் இந்த படத்தோட டைரக்டரான சந்தோஷ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசி இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டாரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே பார்க்கும்போது வந்து இது மாதிரி ஜானர்ஸ் வந்து ரொம்ப ரேராக, இந்த மாதிரி ஜானரில் எப்போவா தான் ஃபிலிம்ஸ் வரும். பட் ஹாலிவுட்டில் நிறையா கம்மிங் ஆஃப் ஏஜ் மூவிஸ்னு நிறைய இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து வெறும் ஒரு அடல்ட் மூவி அப்படின்னு யாரும் தப்பாக கூட ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடு இந்த படத்தை பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா வர்சட்டைலாம் நிறையா ஜானர்ஸ் வரணும். அண்ட் சந்தோஷ் முதல் படத்துலேயே வந்து, இன்ஃபேக்ட் இதை பற்றி சொல்லணும்னா, இந்த ஹரஹர மகாதேவிக்கியோட ஆடியோ கிளிப்பு வந்து நான் ஒரு தடவை எங்கள் டைரக்டர் முருகதாஸ் சாருக்கு வந்து போட்டு காமிச்சேன் ஒரு ரூமுக்குள்ளே. அதில் இருந்து அத்தனை பேரும் அதை வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் அது வெளியில் ஒரு தைரியமாக அதை ஒரு கிளிப்பாக நான் எங்கேயாவது ப்ளே பண்ணோன்னா பண்ண மாட்டேன் நான். அதை வந்து டைட்டிலாக வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். பட் எதாக இருந்தாலும் நீங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருங்க. பட் எனிவே வாழ்த்துக்கள். அண்ட் ஞானவேல் ராஜா சார், தங்கராஜ் சார், இப்படி ஒரு ஸ்கிரிப்டை கட்ஸியாக சூஸ் பண்ணி பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். கௌதம் கார்த்திக் பற்றி தான் நிறையா சொல்லணும். கௌதம் கார்த்திக் வந்து ரொம்ப நல்ல ஆக்டர். அடுத்தடுத்து அவர் பண்ணுற படங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இஸ் வெரி வெர்சடைல், எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நல்ல மனசு. ரவி மரியான் சார் பேசும்பொழுது ரொம்ப கரெக்டாக எப்படி இவ்வளோ நல்ல பாயிண்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காருன்னு நினச்சேன் நான். அவர் உண்மையிலேயே அந்த மாதிரி வி
திஸ் இஸ் அ டீம் அப்படிங்கிறத ரொம்ப பிலீவ் பண்ணுவார். அந்த உணர்வை ஒர்க் பண்ணுற எல்லாருக்கிட்டேயுமே உணர்த்திக்கிட்டே இருப்பார் எப்பயுமே. அந்த நல்ல மனசு ஐ திங்க் இட் வில் டேக் ஹிம் டு லாட் ஆஃப் பிளேசஸ். லாங் வே டு கோ ப்ரோ. நீங்கள் கண்டிப்பாக படத்துலேயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. எனக்கே ரங்கூனுக்கு அப்புறம் இப்போ அவரை இந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கே ஒரு புது அனுபவமாக இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸ்பெஷலி அந்த பிகில் பிகில் சாங் வந்து சிங்கிள் ஷாட்டில், அது நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்கிள் ஷாட்டில் அவ்வளோ நேரம் டான்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்ஸ் எல்லாமே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நிக்கி கல்ராணி, சந்தோஷ் எல்லாருக்குமே. சதீஷ் பிரதர் பற்றி சொல்லவே வேணாம், நிறையமே ஒரு பெரிய வின்னிங் பட்டாலுமே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த காம்பினேஷன் ஒரு சக்சஸ்க்கான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அடுத்ததா தேனப்பன் இந்த ஆடியோ லான்ச்ல இந்த படத்தோட டீமுக்கு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டாரு. பிரம்மாண்டத்துக்கு இன்னொரு பேர் ஞானவல்ராஜாங்கன்னு சொல்ற மாதிரி இந்த படம் வந்து நிச்சயமா நல்ல ஒரு தரமான படமா எடுத்திருப்பாருங்க நம்புறேன். நிச்சயமா படத்தை வேலை பார்த்த அத்தனை பேருக்கு நல்ல பேரும் புகழும் வாங்கி கொடுக்கும்ட்டு இறைவனை வேண்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததா கதிரேசன் இந்த ஆடியோ லான்ச்ல இந்த படம் வெற்றி பெற எல்லாருக்குமே தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு ஆடியன்ஸ் தியேட்டருக்குள்ள கொண்டு வருதுன்னா நம்ம ஏதோ ட்ரெண்ட் செட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த வகையில் நானும் ஏதோ ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்காரு. ஸோ டைரக்டர் சந்தோஷ் அவர்களுக்கும், பிரதர் கௌதம் கார்த்திக் அவர்களுக்கும், நிக்கி கல்யாணி அவர்களுக்கும், இந்த படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் இந்த படம் வெற்றியை கொடுக்க வேண்டும். இதனால் பல விநியோகஸ்தர்களும் திரையர்களும் லாபம் அடைய வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டி விடுவேன். நன்றி, வணக்கம். அடுத்ததா கணேஷ், இந்த ஆடியோ லான்ச்ல இந்த ஃபங்க்ஷன் எப்படி நான் என்ஜாய் பண்ணியிருந்தேனோ அதே மாதிரிதான் இந்த படமும் கண்டிப்பா நான் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன்னு சொல்லியிருந்த இவர் இந்த படம் வெற்றி பெற எல்லாருக்குமே தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆடியோ லான்ச் வரும்போது ஒரு கேட்டர்ஸுக்கே வருவோம் போகும்ன்ற மாதிரி இருக்கும். பட் உண்மையாகவே சொல்றேங்க, நான் ரொம்ப என்ஜாய் பண்ண இந்த ஆடியோ லான்ச். இந்த ஆடியோ லான்ச் இவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரியே கண்டிப்பாக படம் இருக்கும்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப வாழ்த்துக்கள் தங்கராஜ் சாருக்கு, வாழ்த்துக்கள் ஞானவேல் சார், ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு ஈவெண்ட், ஆக்சுவலாக 2 hours ரியலி என்ஜாய் பண்ணலாம். இப்போ எங்களோட எங்கள் ஏஜுக்கு வந்து இவ்வளோ என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆடியோ லான்ச் வந்து கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சினிமா ஜங்ஷனில் அரகரே மகாதேவிக்கு படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சினிமா ஜங்ஷனில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.